சிவா. ஐயா மறுபடியும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. அப்புறம் ஐயா, அந்த துறவுங்கிற விஷயம் இந்த உலகத்தில் எப்போ வந்தது, அது எதுக்காக இருக்குது, அது எதனால் தேவைப்பட்டது சொல்லுங்க. ஒரு கற்பனையாக சொல்கிறதா இருந்தால், முத ஒருத்தன் இந்த உலகத்தில் துறவரம் கிளம்புனான். தன்னோட ஊரை விட்டு சொந்தக்காரங்களெல்லாம் விட்டு கிளம்புனான். அப்போது கேட்டாங்க, ஏன் என்ன ஏன் காட்டுக்கு போகிற, எனக்கு உங்கள் சிஸ்டம் பிடிக்கல, உங்களோட நீங்கள் பண்ணுற அந்த இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, நான் போகிறேன். இப்போ பையில் என்ன வச்சுருக்க அப்படின்னாங்க. பையில் வந்து உப்பு புளி பருப்பு அரிசி இதெல்லாம் வந்து அங்கே போய் சமைச்சு அப்புறக்காக வச்சுருக்கேன், நாங்களே வேணாம்னுக்கப்புறம் அதெல்லாம் ஏன் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பிடிக்கிட்டாங்க. அப்புறம் வந்து அவனோட வேட்டியை வந்து கொஞ்சம் மண்ணில் புரட்டி கொடுத்து, இது நாங்கள் கொடுத்த வேட்டி இல்லை, இது இப்போ உன்னோட வேட்டி, இதை நீ வச்சுக்கோ, சரி போ காட்டுக்கு, இனிமேல் வரக்கூடாது இந்த பக்கம், வெட்டியே போகக்கூடாது அப்படின்னு அனுப்பிட்டாங்க. அவன் நேராக காட்டுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் பழகிட்டான், பழகி வாழ பழகிட்டான். ஒரு வருஷம் ஆச்சு, ரெண்டு வருஷம் ஆச்சு, மூணு வருஷம் ஆச்சு. ஊருக்காரவங்களுக்கு ஒரு அவன் மேலே ஒரு இது வந்துருச்சு, சிம்பத்தி. நம்மளை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு போனான், ஆனால் ஒரு மாதத்தில் வந்துடுவான்னு நினச்சோம், வரவே இல்லையே. அப்போ நம்மளை விட நல்ல ஒன்று அவனுக்கு ஏதோ ஒன்று பிடிச்சி போச்சு போல், அது என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி அவனை காட்டுக்கு பார்க்க வந்தாங்க. வரும்போது சும்மா வர முடியுமா, இவங்க எதெல்லாம் பிடுங்கி வச்சாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கிட்டு அவனை சந்தித்து அவனை கொடுத்துட்டு பார்த்துட்டு வரலாம். ஏன்னா வந்து நிரூபித்து காமிச்சிட்டான், நீங்களாம் எல்லாமே நான் வாழ்ந்துருவேன் அப்படின்னு நிரூபித்து காமிச்சிட்டான் இல்லையா, அதனால் அதை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு காட்டுக்கு வந்து அவனுக்கு அதெல்லாம் கொடுத்து, ஊருக்கு வந்துடு அப்படின்னு, நாங்கள் வேணாம் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. இல்லை இல்லை, எனக்கு பிடிச்சி போச்சு, நான் இங்கே இருந்துட்டு என்னை விட்டுருங்க அப்படின்ட்டான். சரின்னு அவங்க வந்துட்டாங்க. இந்த மாதிரி அடிக்கடி போய் அவனை பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த சிஸ்டம் இப்போ கூட இருக்குது. இப்போ எங்களெல்லாம் வந்து பார்க்குறாங்க, பழம் பிஸ்கட்டு சாப்பாடு பணம் அதெல்லாம் கொடுக்குறாங்கன்னா, இப்படி நம்மளெல்லாம் விட்டுட்டு இவங்க எப்படி இருக்கு, இந்த மாதிரி சிஸ்டத்தை விட்டுட்டு வேறு ஒரு செட்டப்புக்கில் இவங்க எப்படி வாழ்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். ஸோ அதை ஷேர் பண்ணிக்கிறாங்க அவங்க. அந்த எனக்கு கிடைக்காத சந்தோஷம் நீ அனுபவிக்கும் போது அந்த சந்தோஷத்தை இன்னும் கொஞ்சம் அதை அதில் கஷ்டங்கள் இருந்தால் கூட சரி பண்ணுற மாதிரி நாங்கள் சில பரிசுகள் ஒன்று கொடுக்குறோன்ற மாதிரி இன்னைக்கே அந்த பழக்கம் இருக்குது, வந்து துறவிகளை பார்த்து கொடுத்துட்டு போகிறது. இது வந்து குருவோட கதை. இதுக்கப்புறம் இதே மாதிரி ஒருத்தன் இன்னொரு ஊரில் இருந்து கோச்சிட்டு ஊரை விட்டு வந்தான். அவனே இந்த மாதிரி அரிசி பருப்புலாம் பிடிக்கிட்டு வரட்டி விட்டாங்க. அவன் நேராக காட்டுக்கு வந்தான். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அட்லீஸ்ட் ஒரு மூணு மாதமாக கஷ்டப்பட்டாதான் என்னென்னு புரியும். ஆனால் அதுக்குள்ளேயே அவசரப்பட்டு இந்த காட்டுக்குள்ளே இன்னொரு ஆள் இருக்காருன்னு சொல்லி அவரை பார்க்க வந்தான். பார்க்க வந்துட்டு, சாமி நான் உங்கள் கூட இருக்கேன், இவருக்கு அதெல்லாம் இஷ்டம் இல்லை, ஏன்னா இவருக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, தண்ணி இன்பத்தில் இருக்காரு, இன்னொருத்தரை கூட சேர்த்து வச்சுக்கிட்டு எதுக்கடா அப்படின்னு பார்த்தாரு. அதனால் அவனை ரொம்ப கொடுமைப்படுத்தினார், காலமுக்கு கையமுக்கு, காட்டில் அதை பழம் பிடிச்சிட்டு வா, அங்கே போய் இது பிடிக்கிட்டு வா, எப்படியாவது ஓட விரட்டிடணும் அவனை இவருக்கு விரட்டிடலாம் அப்படின்னு நினச்சாரு. அவன் போகவே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் போகல. இதுதான் குரு சீடன் கதை. அப்புறம் இந்த துறவு கதை இதுதான். அதான் உலகத்தோட சிஸ்டம் பிடிக்கல அவனுக்கு, திறந்து போகிறான். ஆனால் விவேகானந்தர் வந்து சூப்பராக சொல்கிறாரு, எல்லாமே துறவு தான்டா, அதுவும் துறவு தான், இதுவும் துறவு தான், ஏன் நீ டிஃப்ரெண்ட்டாக பார்க்குற, வேணால் வேறு வேறு மாதிரி அதை ஐடியா பண்ணிக்கோ அப்படின்றாரு. நீ உலகத்தில் பிறந்துட்ட, உலகத்துக்காக சில வருடங்கள் நீ வாழ்ந்து தான் ஆகணும், அது முடி, அது வந்து உன்னை துறந்து உலகுக்காக வாழ்வது, அதை முடிச்சுட்டு எல்லாம் செட்டில் பண்ணி விட்டுட்டு அப்புறம் உனக்காக வாழணும், உலகத்தை திறந்துட்டு உனக்காக ஒரு கடைசி ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ உனக்கு நீ நினச்ச மாதிரி இஷ்டத்துப்படி காட்டுக்குள்ளே போய் கிடைக்கிற பழங்களை சாப்பிட்டு அப்படிலாம் இப்போ இல்லை, வேறு மாதிரி போயிடுச்சு ட்ரெண்டு. பட் அப்படி அப்படி ஆரம்பித்து அப்படி போயிட்டுருக்குது. ஆனால் துறவரம் எல்லா மனுஷனுக்கு தேவைப்படுது. மனசில் உள்ள புண்ணு ஆத்துற விஷயமா கடைசி காலத்தில் அது அமைஞ்சிக்குது, அது அவனுக்கு திருப்தியாக இருக்குது. அதனால் அது கன்ஃபியூஷனாக போகுது. எல்லா நேரத்துலையும் இருக்குது, வேறு வேறு பேரில் இருக்குது, இப்படித்தான் தெரியல, இதுதான் துறவு. அவங்களும் வீட்டை விட்டு ஓடி வந்து எங்கேயோ இருக்காங்க, ஆனால் அது துறவுன்னு அவங்களுக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சு கரெக்டாக பண்ணுறோம் நம்ம. ரொம்ப சந்தோஷம் ஐயா. அதாவது துறவுங்கிறது ஒரு இனிமையான விஷயம். உலகுக்காக நம்ம வாழ்கிறது உலகில் வாழ்க்கை, உலகை துறந்து நம்ம வர்றது நமக்காக கொஞ்ச நாள் வாழ்கிறது துறவு வாழ்க்கை. அதான் வேணுது, ரெண்டுமே எது தப்பு ரைட்லாம் கிடையாது. அது அதுவும் இருந்தால் தான் இது தெரியும், இது இருந்தால் தான் அது தெரியும். அதனால் ரெண்டையுமே அனுபவிக்கிறதா ஒரு சரியான ஒரு பக்குவம். இதை நான் தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்றில் போகிறது வந்து நல்லா அதை புரிஞ்சுக்க மாட்டோம்.
இதன் மேலே வெறுப்பு வந்தால் தான் அதன் மேலே இன்பம் வரும், இல்லை அதன் மேலே வெறுப்பு வந்தால் தான் இதன் மேலே இன்பம் வரும். எத்தனையோ பேர் துறவுக்கு வந்துட்டு மறுபடியும் இல்வாழ்க்கைக்கு போயிருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. அதனால் இது இதுதான் நல்ல வாழ்க்கை அப்படிலாம் சொல்ல முடியாது. அவங்க பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதான். அவங்க மனதை பொறுத்து ஆனால் துறவு அனுபவிக்க வேண்டிய ஒன்று. எப்படி அது எப்படி அனுபவிக்கிறோமே துறவும் அனுபவிக்க வேண்டியது வந்து நம்ம அதனால அவங்க பழங்கலாம் இல்லை. வீட்டில் நம்ம ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் ராஜாங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு நம்ம தான் ராஜாவாக இருக்கோம். அடுத்த ஒருத்தருக்கு அங்கே ராஜா வரணும்னு ஆசை இருக்கும்ல, அப்போ அவங்களுக்குலாம் வழி விட்டுட்டு சொல்லி கொடுத்துட்டு என்னை இவங்கள பார்த்துக்கல, என்னை எல்லாம் இப்போ மதிக்க மாட்டேன்றாங்க, என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன்றாங்க, என்னை எங்கேயும் கூட்டு போக மாட்டேன்றாங்கன்னு வயசான காலத்தில் புலம்புவதை விட அப்படி இறை இன்பத்துக்குள்ளே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தங்களை இறக்கிடும். ஏன்னா மரண காலம் வரப்போகிற நேரம்ன்றப்ப அதுக்கு முன்னாடியே மாற்றிட்டு காட்டுக்கெல்லாம் போக முடியாது, ரொம்ப வயசாச்சுனப்போ வீட்லேயே வந்து எல்லாத்து மேலேயும் உள்ள வெறுப்பை திறந்துட்டு, சுற்றி உள்ளவங்க மேலே உள்ள வெறுப்பை எல்லாம் திறந்துட்டு ஒரு குழந்தை மாதிரி சைலண்ட் ஆகிடும். அப்படி வாழலாம், தனிமையில் இந்த மாதிரி வந்து வாழலாம், எப்படி வேணால் வாழலாம். நம்ம நம்மளோட மனசு தான் காரணம். ரொம்ப நல்லா இருக்கு ஐயா. இல்லை காட்டை காடை நாடு மாதிரி நினச்சிக்கலாம், நாடை காடு மாதிரி நினச்சிக்கலாம், அது கொஞ்சம் நம்ம மனப்பக்குவத்தில் பொறுத்து இருக்கு. அமைதி நம்மளால் ஏற்படுத்திக்க முடியும். ஆமாம், நம்ம மனசை பொறுத்து இருக்கும். துறவு வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இள வயசுலேயே வீட்டில் வேலைக்கு போக சொல்கிறாங்க, எங்கே வீட்டில் எல்லாம் தேவையான சொத்து இருக்குது, மறுபடியும் இவங்க வேலைக்கு போக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வரவங்க இருக்காங்க, பல டைப்பில் வர்றாங்க. அதாவது துன்பத்தினால வராங்க, அந்த மாதிரி ஒரு வேலை பலு முடியாதனால வராங்க, ஏழாமையினால வராங்க. சில பேர் இந்த இப்போ தனிமைக்கு வந்துட்டால் தான் இறை இன்பத்தை ருசிக்க முடியுன்றக்காக வர்றாங்க, நோயினால வராங்க. இருந்தாலும் இறை இன்பத்தை நாடி வர்றது அதுதான், அதுவும் துறவு வாழ்க்கைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கவும் வர்றது தான் கொஞ்சம் உண்மையான துறவாக இருக்கும். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் நம்ம தனிமையில் இருந்தாலே தானாக இறை பற்றி ஆமா, உலகம் கைவிட்டா தானே கடவுள் தெரியுது, கண்ணு தெரியுது. உலகம் கையில் நம்மளை தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருந்தால் கடவுள் ஞாபகமே வராது நமக்கு. உலகம் கைவிடும் போது நமக்கு கடவுளோட ஞாபகம் இதெல்லாம் வந்து அப்புறம் தான் ரொம்ப பிரியம் வருது. நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், உன்னைய தவிர யாருமே வந்து எனக்கு ஸ்டாண்டர்டான உறவு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து சேரும் கடை வழி. கடை வழி, கடை வழி. ஆமாம், அது நல்லது தான். ரொம்ப சந்தோஷம், நான் மீண்டும் சந்திக்கிறேன். நமஸ்கார்.